Hi buddies, welcome back to the channel SK. Keep supporting us and get surprised by us. Okay, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கும் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன மேட்ச் போட்ட டீம்ல எது பெஸ்டா வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு போயிடலாம். இந்த டீம் தாங்க நம்ம போட்ட 5 டீம்ல பெஸ்டா வந்த அந்த ஒரு டீம். இந்த டீம் ரொம்பவே நல்லா போட்டிருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் பக்காவா போட்டிருந்தோம். சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணியிருந்தோம். இந்த டீம் ஜிஎல்ல கொஞ்சம் டீசென்டான பிளேஸ்க்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். மற்ற 4 டீமும் எந்த டீமுமே வினிங் ஜோனுக்கு வெளியில் போகவே இல்லை. நம்ம போட்ட 5 டீமுமே வினிங் ஜோனுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே, கம்மிங் பேக் டு ட்ரீம் 11. இன்னைக்கு டீம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் அந்த ப்ராபபிள் 11ஸை பார்த்துட்டு போயிடலாம். எஸ் இதாங்க ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் 11ஸ். இல்லை நிறையா சேஞ்சஸ் பார்ப்பீங்க, ஏன்னா வார்னருக்கு இன்ஜுரி ஆச்சு உங்களுக்கே தெரியும். அப்புறம் பேட் கமின்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு பதிலாக அபாட்னு ஒருத்தர் உள்ளே வர போகிறாரு. வார்னருக்கு பதிலாக யார் உள்ளே வர போகிறாருன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஒன்று அந்த சி கிரீன் அப்படிங்கிறவர் உள்ளே வருவார், இல்லை அப்படின்னா மேத்யூ வேடு உள்ளே வருவார். இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் கன்ஃபார்ம் பிளேயிங் லெவனில் இருப்பாங்க. இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் யார் யார் இறங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரன் ஃபின்ச்சும் மார்னஸ் இந்த ரெண்டு பேர்னா ஓப்பனிங் இறங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்தியாவோட ப்ராபபிள் 11. இதான் இந்தியாவோட ப்ராபபிள் 11. இதில் பார்த்தோம் அப்படின்னா நட்ராஜன் உள்ளே வரதுக்கான நிறையா சான்சஸ் இந்த மேட்ச்சில் இருக்குது. பார்க்கலாம் ஷைனி வெளில எடுத்துகிட்டு நட்ராஜன் உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு. மற்றபடி எந்த சேஞ்சஸும் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் ஒரு டீசென்ட்டான ஒரு சீரியஸான மேட்ச் முடியும். இல்லைனா ஆஸ்திரேலியா வந்து நம்மளை வந்து க்ளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஓகே, ரெண்டு டீமோட ப்ராபபிள் 11ஸும் பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிளேயரே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டீம்ஸ்குள்ளே போயிடலாம். கம்ப்யூட்டர் ஜி அந்த ஃபஸ்ட்டு டீமே காமிங்க. எஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டீம். ஃபஸ்ட்டு டீமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் ஃபின்ச், ஸ்மித் அண்ட் மார்னஸ் இந்த மூணு பேருமே எடுத்திருப்போம். மார்னஸும் ஃபின்ச்சும் தான் நான் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓப்பனிங் இறங்குறது இவங்க ரெண்டு பேருக்குமே நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஓப்பனிங் ரொம்ப நேரம் விளாண்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பாயிண்ட் வரும், அதனால இவங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங்கில் விக்கெட்டே விழ மாட்டேங்குது ஆஸ்திரேலியாவுக்கு, அதனால இந்த டீம் இப்படி போட்டிருப்பேன். இந்தியா சைடு வந்து மயங்க் அகர்வால் எடுத்துருக்க மாட்டேன். அண்ட் தவான் விராட் கோலி மட்டும்தான் பேட்ஸ்மேன்ஸில் போட்டிருப்பேன். ஆல்ரவுண்டர் பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா போட்டிருப்பேன். இல்லை ஹர்திக் பாண்டியா நான் எடுக்கலை. அண்ட் பவுலர்ஸில் மிச்சில் ஸ்டார்க் இந்த மேட்ச் எடுத்திருக்கேன். லாஸ்ட் ரெண்டு மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆடம் சாம்பா அண்ட் முகமது ஷமி போட்டிருப்பேன். அடுத்து செகண்ட் டீம். செகண்ட் டீமில் நான் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியாவில் பேட்ஸ்மென்ஸ் அதே மாதிரி தான் வச்சிருப்பேன். இந்தியாவில் தவானுக்கு பதிலாக ஷேர் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். ஆல்ரவுண்டரில் ஜடேஜாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வந்திருப்பேன். பவுலர்ஸும் சிமிலராக தான் இருக்கும். இல்லை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்டார்க்குக்கு பதிலாக ஹேசில்வுட்டை உள்ளே கொண்டு வந்திருப்பேன். இங்கே நான் கேப்டன் வந்து அந்த மார்னஸ் கொடுத்துருக்கேன். அவர் ஓப்பனிங் இறங்குவார், ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு ஒரு நம்பி இந்த கேப்டன் பதவி கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் ஸ்மித்துக்கு. அடுத்து தேர்ட் டீம். தேர்ட் டீமும் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு டீமில் டவான் எடுத்திருப்பேன். செகண்ட் டீமில் சேஷேர். இந்த டீமில் அவங்க ரெண்டு பேரும் போடாமல் மயங்க் அகர்வால் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பவுலர்ஸில் அபாட்னு ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இவர் வந்து இன்றைக்கி பேட் கமின்ஸ்க்கு பதிலாக விளையாடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, ஸோ இவரை உள்ளே போட்டிருக்கேன். புது பவுலர் எப்படி பண்ணுவார்னு தெரில. அண்ட் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் போன டீம் மாதிரியே தான் சேமாக தான் இருக்கும். இல்லை கேப்டன் ஸ்மித்து கொடுத்துருப்பேன், வைஸ் கேப்டன் ஃபின்ச்சு கொடுத்துருப்பேன். இப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு டீமே நான் ஓரளவு சிமிலியராக தான் போட்டிருப்பேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா லாஸ்ட்டு நம்ம ரெண்டு மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீம்லாம் நல்லா தான் போடுறோம், சின்ன சின்ன சேஞ்சஸில் தான் அந்த டீம்ஸ் வந்து லைட்டாக சொதப்பிடுது. ஸோ இல்லை பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நல்ல நிறையா பிளேயர்ஸை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு மற்ற கொஞ்சம் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு மூணு டீம் போட்டிருக்கேன். அடுத்து ஃபோர்த் டீம். நம்ம ஃபஸ்ட்டு மூணு டீமே சேஃபஸ்ட் டீமாக தான் போட்டிருக்கோம். ஃபோர்த்து ஃபிஃப்த்தும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்க போது. ஃபோர்த்து டீம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபேவராக பண்ணியிருப்பேன். அதாவது இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் ரெண்டு பேட்ஸ்மென்ஸுமே போட்டிருப்பேன். அண்ட் விராட் கோலி போட்டிருப்பேன். இதில் வந்து நான் என்ன ரிஸ்க் எடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஷேர் கேஎல் ராகுல் யாருமே போட்டுக்கவே மாட்டேன். இங்கே வந்து விக்கெட் கீப்பர் பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ வேடு, இவர் வந்து இன்றைக்கி உள்ள விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இவர் உள்ளே போட்டிருக்கேன் இந்த டீமில். அண்ட் ஆஸ்திரேலியா பவுலர்ஸில் ஜாம்பா மட்டும் நான் எடுத்திருப்பேன். இங்கே நான் பும்ரா இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் புதுசாக. இது வரைக்கும் பும்ரா எந்த டீம்லேயுமே போடல. அண்ட் கேப்டன் வந்து விராட் கோலி கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் மயங்க் அகர்வாலுக்கு கொடுத்துருக்கேன். அந்த சைடு பேட்ஸ்மென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபின்ச் எடுத்துருக்க மாட்டேன். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டீம். இந்த டீமும் நான் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போட்டிருப்பேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சுத்தமாக ஃபேவர் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆஸ்திரேலியாவில் நாலே பிளேயர்ஸ் தான் போட்டிருப்பேன். ஃபின்ச், ஸ்மித்து, மேக்ஸ்வெல், ஹேசில்வுட்டு. மற்ற ஏழு பிளேயர்ஸுமே இந்தியாவில் தான் போட்டிருப்பேன். இதில் வந்து கேப்டன் வேறு நான் தவானுக்கு கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பரவாயில்ல. இந்த டீம் ஃபுல்லாகவே ரிஸ்க்காக தான் போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் சேஃபாக விராட் கோலி கொடுத்துருக்கேன். இங்கே நான் எல்லா பேட்ஸ்மென்ஸுமே எடுத்துருப்பேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தா, அதாவது ஆஸ்திரேலியாவில் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் என்ன பண்ணாங்களோ அது மாதிரி இந்தியா இந்த மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் டீம் அப்படிங்கிறது தான் இந்த டீம் போட்டிருப்பேன். இதில் புதுசாக நட்ராஜன் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். நட்ராஜன் உள்ளே விளையாண்டார்னா இவர் வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா இது கிரெடிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிளேயர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அஞ்சு டீமும் பார்த்து முடிச்சாச்சு.
இதுல அஞ்சு டீமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம் தான் போட்டிருக்கோம். இதுல உங்களுக்கு சேஃபஸ்ட் டீம் எனக்கு ஒன்று சொல்லுப்பா அது போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற டீம் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூணுமே சேஃபஸ்ட் டீம் தான். அதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து போடலாம். ஒரே டீம் போட்டாலும் நான் ரிஸ்காக போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற டீம் வந்து நம்பர் ஃபோர் தான் ரிஸ்கான டீமு. கிராண்ட் லீக்ல 11 டீம் போடுறவங்க இதே அஞ்சு டீமில் கேப்டன் விசி மட்டும் ரொட்டேட் பண்ணி 11 டீம் போட்டுக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். பார்க்கலாம் எந்தெந்த டீம் எப்படி எப்படி வருதுன்ட்டு. பாய். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லவ்வை லைக் ஆத்தாங்க, கருத்தை கமெண்ட்டில் போடுங்க, சப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் ஆத்தாங்க. நன்றி.